தமிழ் சினிமாவோட மாஸ் டைரக்டர் மணிரத்னம் சாரோட கனவு படமா இருந்த பொன்னியின் செல்வன் ஒரு வழியா திரைக்கு வரதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல யாரு ஹீரோ அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன் பத்தி ஒரு சின்ன அவுட்லைன் உங்களுக்காக. பொன்னியின் செல்வன் ரொம்பவும் ஃபேமஸ் ஆன இந்த நாவலை கல்கி எழுதியிருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா இந்த நாவலை படிச்சு முடிக்க 2 மாசம் ஆகும் அப்படின்னு நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாங்க, கல்கி எழுதின இந்த நாவல்ல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் ஒன்னொன்னும் அவ்வளோ சுவாரஸ்யமா இருக்குமா? சரி, இப்போ இந்த நாவலில் வர கதாபாத்திரம் ராஜராஜ சோழன் பத்தி ஒரு சின்ன அவுட்லைன். ராஜராஜ சோழன் சின்ன குழந்தையா இருந்தப்போ பொன்னி நதியில தவறி விழ மக்கள்லாம் கொண்டு போய் அதை அவங்க அம்மா கிட்ட சேர்த்ததுனால பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சான். இப்போ சோழ காலத்து மன்னர் சுந்தர சோழ மகாராஜாவுக்கு 3 குழந்தைங்க, ஆதித்ய கரிகாலன், குந்தவி, ராஜராஜ சோழன். பாண்டியர்கள் சூழ்ச்சினால ஆதித்ய கரிகாலன் இறந்து போக அக்கா குந்தவி துணையோட ராஜராஜ சோழன் எப்படி சோழ சாம்ராஜ்யத்தை மீட்டெடுக்கிறாரு அப்படின்றதான் இந்த நாவல் ஃபுல்லுமே வரும். இந்த நாவலை படமா எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய டைரக்டர்ஸ் நிறைய ஆக்டர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணாங்க, ஆனா முடியல. ஆனா இப்போ நம்ம மணிரத்னம் சார் அந்த முயற்சியில ஈடுபட்டு இருக்காரு. இப்போ இந்த படத்துடைய ஹீரோ யாரு அப்படின்னு கேக்குறீங்க? இந்த படத்தோட ஹீரோ வேற யாருமே இல்லைங்க, நம்ம விக்ரம் தான் ஹீரோவை ஆக்ட் பண்ண போறாரு. இந்த போஸ்டர் பாருங்க, ரொம்ப கம்பீரமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இப்போ இந்த கேரக்டர் அவருக்கு ரொம்பவே சூட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பாகுபலி தெலுங்கு சினிமால எப்படி ஒரு மைல்கல்லோ, அதே மாதிரி தமிழ் சினிமால பொன்னியின் செல்வன் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா அது ஒரு மைல்கல் அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். இந்த படத்துல நடிக்கக்கூடிய மற்ற கதாபாத்திரங்கள் யாரு என்ன அப்படின்ற விவரங்களோட உங்களை நான் சீக்கிரமா சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.